இப்படிப்பட்ட சூழலிலே வருகிற ஜூலை 5ஆம் தேதி 2019 வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வேலூரிலே இந்த பேரணியை நடத்துவதற்காக செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். அது தொடர்பாக இன்றைய தினம் இங்கே இருக்கிற விவசாயிகளை சந்திக்கவும் இங்கே மைதானங்கள் ஏற்பாடுகள் செய்யவும் இங்கு வந்துள்ளோம். இன்றைய சூழ்நிலையிலே ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அந்த அரசியல் மாற்றத்தை வரவேற்கிறோம். பொதுவாகவே தேர்தல்னாலே காசு பணம் விளையாடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. அப்படி காசு பணத்துக்கு இருந்தால் போதும் ஜெயித்து விடலாம் என்று அரசியல் கட்சிகளும் இது நாள் வரை அதையே குறிக்கோளாக கொண்டு நித்தம் நித்தம் எந்த அலுவலகத்துக்கு போனாலும் லஞ்சம் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்கிற ஒரு நிலைப்பாட்டினை உருவாக்கி வந்தால் ஒரு மாயை உருவாக்கப்பட்டு வந்தது. அதற்கெல்லாம் காரணம் தேர்தலில் செலவு பண்ணி பொதுமக்களுக்கு பணம் கொடுத்தா போது ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து வந்தது. அது முறியடிக்கப்பட்டுள்ளதாகவே கருதப்பட வேண்டியதாக இருக்கிறது. விவசாய பொருளாதார கொள்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்கிறது எங்களுடைய அடிப்படை கோரிக்கை கொள்கை. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். மற்றதெல்லாமா ஒரு அரசியலுக்காக எதை வேணாலும் பேசலாம். சில பேர் எதிர்க்கலாம், சில பேர் ஆதரிக்கலாம், அது வேறு சமாச்சாரம். ஒரு குடியானவன் கடனில் சாகாமல் இருக்கும்னு சொன்னால் தொழிலை தொழிலாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் விவசாயம். அதுதான் முக்கியம். அது இல்லாமல் என்ன பண்ணினாலுமே ஏன்னா அரசாங்கத்துக்கு ரெண்டு கட்டாய கடமை இருக்குது. ஒன்று அத்தியாவசிய பொருள் ஏறக்கூடாது விலை. விவசாய பொருள் எல்லாம் அத்தியாவசிய பொருள், விலை ஏறக்கூடாதுங்கிறதுல அவங்க அந்த கண்ட்ரோலில் வச்சுக்கோணும். விலை வீழ்ச்சி அடைஞ்சால் குடியானவன் பாதிக்கப்படுவான். அதனால் இது பேலன்ஸ் பண்ணாமல் அத்தியாவசிய பொருளை ஏறாமல் தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்களே தவிர விலை வீழ்ச்சியை பற்றி அவங்க கண்டுக்காமே இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் சரி வரணும்னு சொன்னால் ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்பட்டு தொழில்துறைக்கு வழங்கப்படுகிற சலுகைகள் அத்தனையும் வழங்கினா தான் நாங்கள் இனிமேற்கொண்டு இந்த தொழிலில் தொடர முடியுங்கிறது எங்களுடைய கருத்து. வழிச்சாலைக்கு 7% விவசாயிகள் தான் எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாது, இனிமேற்கொண்டு தான் தெரியும். வழிச்சாலைக்கு 7% விவசாயிகள் தான் எதிர்ப்புன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது டெக்னிக்கலாக சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கலங்கிறதுக்காக தான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கு. சுற்றுச்சூழல் அனுமதி அது அரசாங்கத்தினோட கண்ட்ரோல் இருக்குது, அவங்க கொடுத்துருவாங்க. அதனால் அவங்க அது அதனால் வந்து என்ன சொல்ல வரேன்னா விவசாயிகள் பெரும்பாலான விவசாயிகள் அது வரவேற்கிறாங்க. 7% விவசாயிகள் மட்டும்தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது உண்மையாக பொய்யாங்கிறது இனி போக போக தான் தெரியும். அது பொது கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினா யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு தடவை பொது கருத்து கேட்டு தெரியும். அப்போ தான் 7% பேர் சொல்லுவாங்க. ஆமாம், பொது கருத்து கேட்பு நடத்தினா தான் எத்தனை பேர் எதிர்க்கிறாங்க எத்தனை பேர் ஆதரிக்கிறாங்கன்னு தெரியும்.